ஹாய் பிவன். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னாவே, ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தயாரிப்பு அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுகள் லாஸ்ட்டில் வந்து போடுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து நார்மலாகவே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றத, எத்தனை ஒரு கட்டத்தில் வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு பூஸ்ட்டு, ஒரு ஹார்லிக்ஸ், அப்புறம் வந்து இந்த மைலோ அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஆளோடதுன்னா நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆகணும். ஸோ அதே தான் வந்து உண்மையாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சோப்பு செக்டர் எடுத்துக்கிட்டா கூட சரி, ஸோ லைபாய், பியர்ஸ், லக்ஸ், ஸோ இது மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரே ஆளோட தான், இதுதாங்க உண்மை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இவ்வளோ நல்லா வந்து பழகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நார்மலாக லைஃப் பாய் எடுத்துக்கிட்டாலும் சரி, லக்ஸ் எடுத்துட்டாலும் சரி, பியர்ஸ் எடுத்துட்டாலும் சரி, ஆக்ஸ் எடுத்துட்டாலும் சரி, ஸோ இது எல்லா சோப்புமே வந்து ஒரே ஆளோட தான், பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் நேம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்ஸோட நேம் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுமே தவிர, அந்த பிராண்ட் அப்படின்றது வந்து ஒரே பிராண்ட் மட்டும்தான் இருக்குது, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பற்றி வந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்னடா சர்வே எடுத்திருக்காங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பற்றி என்னடா எடுக்க போகிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி பேசிஸில் ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட்டை எத்தனை பேர் வந்து வெளியிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நார்மலாக ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படி சர்வேல பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்டை எவ்ரிடே கிட்டத்தட்ட 2 billion ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நார்மலாக இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற விஷயம் வந்து, ஸோ மல்டிநேஷனல் கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதோட நேம் வந்து யூனிலிவர் லிமிடெட். ஓகேவா? ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கிடையாது, ஸோ யூனிலிவர் லிமிட். அப்புறம் இந்தியாவில் மட்டும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? அது ஏன் சொல்கிறாங்கன்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிலிவரை பற்றி நம்ம ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து எவ்ரிடே வந்து 2 billion பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட் நம்ம போகிறோன்னே வச்சுக்கோமே, ஸோ நார்மலாக ஃபார்மசிக்கு நம்ம போகிறோன்னே வச்சுக்கோமே, நம்ம போகும்போது ஸோ அதில் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், 10 ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 10 ப்ராடக்டில் கண்டிப்பாக 5 ப்ராடக்ட்லேருந்து 4 ப்ராடக்ட் வரைக்கும் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம திருப்பி பார்த்தோம்னா பேக் சைடு வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்ப்போம். இப்போ நார்மலாக லைஃப் பை அட்வர்டைஸ்மெண்ட் தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஒரு ப்ரூ காஃபி, சக்கரா கோல்டு, ஸோ இது எல்லாமே வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட தான். ஸோ இவங்களோட பேஸில் தான் வந்து இது எல்லா கம்பெனியுமே நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? உண்மையாக சொல்லணும்னா, ஸோ இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. இது ஆக்சுவலி 50க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னுமே வேணா, ஸோ நார்மலாக டக்குன்னு நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் வாங்குவோம்னு வச்சுக்கோமே, ஸோ அந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம டக்குன்னு வேறு எங்கே போவோம்? லாஸ்ட்லி அந்த மேக்னம் அது மாதிரிலாம் நம்ம சாப்பிடணும்னு நினச்சோன்னா அதுவும் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னம் ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, ஆக்ஸ் வச்சிருக்காங்க, ஸோ அதே மாதிரி வந்து லக்ஸ், ஸோ இது மாதிரி சோப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க, காஃபி ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூரிஃபயர் ஒன்று இருக்குது. ஸோ பியூர் ஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த பியூர் ஆர்ஓ வந்து நிறைய பேரோட வீட்டில் வந்து இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பியூர் ஆர்ஓ அப்படின்ற ப்ராடக்ட்டும் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றவங்க வந்து நிறைய செக்டர்ஸ்லேருந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெறும் வந்து என்னடா இது மாதிரி வந்து இந்த சோப்பு காஃபி அதில் மட்டும் வச்சிருக்காங்கடான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஸோ ஃபுட் ப்ராடக்ட்டில் கூட நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்களோட ப்ராடக்ட்டாக தான் இருந்துட்டு வருது. இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்தியாவிலேருந்து பெரிய கம்பெனியாகவே சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட், அப்புறம் இந்த மைலோ, எல்லாமே வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்கே அப்படின்றவங்க வந்து இதெல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பேக்கெட்டோ பாக்ஸோ நம்ம கிட்டே இருந்தால் திருப்பி பார்த்தா ஜிஎஸ்கே அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஜிஎஸ்கே வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி அவ்வளோ பெரிய ஆளெலாம் கிடையாது, பட் ஆனால் இந்த ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியாவிலலாம் வந்து இந்த ஹார்லிக்ஸ் அப்புறம் பூஸ்ட் அதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஜிஎஸ்கே அப்படின்றவங்களும். ஸோ அவங்ககிட்ட வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர்கிட்ட இருக்க அளவு 50க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது, பட் ஆனால் வந்து அவங்ககிட்ட இருந்தது மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட், அப்புறம் வந்து இந்த மைலோ, அப்புறம் போன்விட்டா, இது எல்லாமே வந்து ஜிஎஸ்கேவோட தான் இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர்கிட்ட வந்து வித்துட்டு ஜிஎஸ்கே வந்து மெடிசன் சைடு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மெடிசன் சைடு வந்து ஜிஎஸ்கே அப்படின்றவங்க வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றது வந்து ஒரு இந்தியன் கம்பெனியாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் கம்பெனி கிடையாதுங்க. ஸோ அது வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி. ஓகேவா? நம்ம ஆக்சுவலி என்ன நினச்சிட்ருக்கோம், ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு 1947லேருந்தே நம்ம வந்து பிரிட்டிஷ்லேருந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இன்னார வரைக்குமே நம்ம பிரிட்டிஷோட ப்ராடக்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வெளியே இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம இன்ன வரைக்குமே யூஸ் பண்ணல. இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு பெப்சிலன் பேஸ்ட் வந்து அப்பா இந்தியன் கம்பெனிப்பா, இல்லைப்பா இந்த ஃபாரின் கம்பெனிப்பான்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அது பிரிட்டிஷோட கம்பெனி தாங்க. ஸோ அதுவும் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட
தான். ஸோ நார்மலாக வந்து எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது. ஸோ என்னெல்லாம் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, ஸோ அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலி எல்லாருமே சொல்லலாம், அப்போ நான் யூஸ் பண்ணல கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் பாதி ப்ராடக்ட் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்டாக தான் இருந்துட்டு வருது. ஏங்க நீங்கள் மட்டும் இல்லை, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் கூட பாதி ப்ராடக்ட் வந்து இந்துஸ்தான் யூனிலிவரோட தான் இருக்குது. இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற வந்து அவ்வளோ பெரிய ஆளாக வந்து வளர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்னால மட்டும்தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. மத்தபடி வந்து வேறு எந்த செக்டார்லையுமே அவங்க இல்லை. ஸோ ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம சொன்னோம், ஸோ யூனிலிவர் அப்படின்ற கம்பெனி எப்படா இந்துஸ்தான் யூனிலிவர் மாறிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹிந்துஸ்தான் அப்படின்றது வந்து இந்தியாவோட பேருங்க, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த காலத்துலலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சொல்லியிருப்போம், ஹிந்துஸ்தானி ஹிந்துஸ்தான் அப்படி தான் நம்ம சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹிந்துஸ் வந்து அதிகமாக இருக்கனால வந்து. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த யூனிலிவர் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து 2007 வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாக்காக வந்து இவங்களோட பேரை வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மாற்றி இவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் அதிகமாக விரைவுபடுத்தினாங்கன்னு சொல்லணும். ஆக்சுவலி 1933 வந்து இவங்க வந்து இந்தியாவில் வந்து கால எடுத்து வைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவில் கால எடுத்து வைக்கும் போது வந்து இவங்களோட பேர் வந்து யூனிலிவர் லிமிடெட். ஓகேவா, ஸோ யாரோட பேர் இந்த யூனிலிவர் அப்படின்னு தானே நம்ம கேட்குறோம். ஸோ இந்த லிவர் அப்படின்றது வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் பிரதர்ஸ் அப்படின்ற பிரிட்டிஷ்காரங்களோட பேர். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இந்த லிவர் பிரதர்ஸ் வந்து யூனிலிவர் லிமிடெட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக, அதாவது வந்து ஒரு கண்ட்ரிஸாக இவங்க போய் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்ண என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிவர் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியாக ஆகிட்டு வருது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் போட்டுட்டு இருந்தது இந்துஸ்தான் யூனிலிவர்ன்றதை 2007 சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த எக்கச்சக்க பிராண்ட்ஸ் கிடச்சிது. ஓகேவா, ஸோ வந்து இந்தியாவோட கம்பெனிஸ் வந்து நிறையா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பாதி கம்பெனிக்கு மேலே வந்து நம்ம பிரிட்டிஷோட ப்ராடக்ட்டை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். டெய்லி ரொட்டீன்லையும் சரி, ஒரு மாதம் ரொட்டீன்லையும் சரி, ஒரு வருஷ ரொட்டீன்லையும் சரி, எதனா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பிரிட்டிஷோட ப்ராடக்ட்டை வாங்காமல் இல்லவே இல்லை. ஓகேவா, ஸோ வந்து வெறும் இந்துஸ்தான் யூனிலிவர் மட்டும்தானா இருக்காங்கடா அதில், வேறு யாருமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிஎன்ஜின்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஜிஎஸ்கேன்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஐடிசின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கோல்கேட் கம்பெனிஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ எக்கச்சக்க பேர் இருக்காங்க. பட் ஆனால் அதிகமான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்க ஒரே பிராண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படின்ற இந்த பிராண்ட் மட்டும் தான் வச்சிருந்திருக்காங்க. ஒரு விஷயம் ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து லிவர் ஆயுஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ லிவர் ஆயுஷ் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், ஸோ பதாஞ்சலிக்கு காம்படிட்டராக வந்து இந்த லிவர் ஆயுஷ் அப்படின்ற விஷயம் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆச்சு. ப்ளஸ் வந்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லிவர் ஆயுஷ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அது என்னவா உண்மையாக என்னன்றது தெரியல. ஆயுஷ் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இந்த லிவர் ஆயுஷ் அப்படின்ற விஷயம் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் யூனிலிவரோட ஓன் ப்ராடக்ட்னே நம்ம சொல்லலாம். அதாவது வந்து இத்தனை நாள் வந்து இந்த லைஃப் பாய் அப்படின்ற கம்பெனிலாம் இவங்க வாங்கி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த லிவர் ஆயுஷ் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து இந்துஸ்தான் யூனிலிவரோட மெயின் ப்ராடக்டாகவே இது பார்க்கப்படுது. ஸோ பதாஞ்சலிக்கு காம்படிட்டராக வந்து இந்த லிவர் ஆயுஷ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ லிவர் அப்படின்றது நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி வந்து லிவர் பிரதர்ஸோட பேரில் லிவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு இவங்க வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னும் வந்து பல ப்ராடக்ட் வந்து இவங்களோட ப்ராடக்டாக இருந்துட்டு வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி தெரியாமல் இருந்தாலும் சரி, ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம அதே ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக் இன் இண்டியா ப்ராடக்ட் நிறைய எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. மேபி வந்து ஃபியூச்சரில் மேக் இன் இண்டியா ப்ராடக்ட் வரலாம். இது வந்து உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டாக சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில். ஸோ இன்னும் நமக்கு சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.